Hello friends, welcome to Indijobs Mail. Department of Income Tax. Income Tax la sports quota adipadiyila notification announce pannirukanga friends. Adhaadhu Inspector of Income Tax, Tax Assistant, MTS kana notification announce pannirukanga. So idhukku yaarala eligible, eppadi apply pannalam, adhu ellame namba detail ah paakalam. Karnataka, Goa region ku announce pannirukanga. Adhaadhu neenga Bengaluru la work pandra maari irukum. Virupama irundha try pannunga friends. Nalla opportunity, regular central government posting dhaan. www.incometaxbengaluru.organization ஸோ இந்த வெப்சைட்டில் வாட்ச் நியூ செக்ஷனில் அதுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆல்சோ இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ஃபில் பண்ணி தேவைப்படுற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி March 23 ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லாமே ஒன் பை ஒன்னாக நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். Office of the Principal Chief Commissioner of Income Tax. So, Karnataka and Goa region, Bengaluru. So, Bengaluru la da neenga work pandra maari irukum. Regular central government posting da friends. Nalla opportunity, just try panni paarenga. Eligible ah irundha try pannunga, miss pannadhinga. So, date of issue of notification. Apply pandradhukana starting date February 6. Last date March 24 ku la neenga apply panni mudichirnom. Adhaadhu post mooliyama neenga submit pannirnom. So, name of the post, Inspector of Income Tax. Adhaadhu இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர். இதில் ஒரு 10 வேகன்சி கொடுத்துருக்காங்க. சேலரி பார்த்தீங்கன்னா லெவல் 7 பிரகாரம் 44 1 lakh வரைக்கும் சேலரி இருக்கும். பேசிக் மந்த்லி சேலரி 44,000 இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டேக்ஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 32 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ லெவல் 4 பிரகாரம் 25 81,000 சேலரி இருக்கும். பேசிக் சேலரி 25,000 இருக்கும். எம்டிஎஸ் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு 29 வேகன்சிஸ் அலாட் பண்ணியிருக்காங்க. 18 56,000 வரையும் மந்த்லி சேலரி இருக்கும். பேசிக் சேலரி 18,000 இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பேசிக் சேலரி போக சென்ட்ரல் கவர்மெண்ட் அலவன்ஸும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ சிங்கிள் அப்ளிகேஷன் மட்டும் தான் நீங்கள் சப்மிட் பண்ண முடியும். அதாவது ஏதாவது ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ சாரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் விருப்பப்பட்டால் 3 போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்பெக்டருக்கு அப்ளை பண்ணிக்கலாம், டேக்ஸ் அசிஸ்டண்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம், எம்டிஎஸ்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த 3 போஸ்ட்டுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சிங்கிள் அப்ளிகேஷனில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. செலெக்ஷன் க்ரைட்டீரியா எப்படி ப்ரோ செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, உங்கள் ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட் சர்டிஃபிகேட்டை பேஸ் பண்ணி ஷார்ட்லிஸ்ட் பண்ணுறாங்க. ஷார்ட்லிஸ்ட் பண்ணவங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரிட்டன் எக்ஸாம் ஓரளவு ஈஸியாக தான் இருக்கும். சிலபஸும் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துட்டாங்க, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ ஆர்டர் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் எப்படி நம்மளை செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, முதல்ல இன்டர்நேஷ்னல் காம்படிஷனுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் வந்து தராங்க. அதுக்கடுத்து நேஷ்னல் காம்படிஷன், அதில் இந்த சீனியர் ஜூனியர் லெவலில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தால் உங்களுக்கு ப்ரெஃபரன்ஸ் தருவாங்க. சீனியர் ஜூனியர் ரெண்டுமே எலிஜிபிள் தான். தேர்டு ப்ரெஃபரன்ஸ் பொறுத்தவரையில் இந்த இன்டர் யூனிவர்சிட்டி டார்னமெண்ட். ஸோ இந்த லெவலில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி சர்டிஃபிகேட் அச்சீவ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மெடல் வின் பண்ணவங்க, சர்டிஃபிகேட் வச்சுட்டு இருக்கிறவங்க, மெடல் வின் பண்ணவங்க ரெண்டு பேருமே அப்ளை பண்ணிக்கலாம். மெடல் வின் பண்ணவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணணும் அந்த மாதிரிலாம் இல்லை. நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி சர்டிஃபிகேட் வச்சுட்டு இருந்தாலும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். சர்டிஃபிகேட் தான் ஃப்ரெண்ட்ஸ் மெயின். ஸோ இப்போ லிஸ்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் கேமிங் வந்து கொடுத்துருக்காங்க. அத்லெட்டிக், பேட்மிண்டன், பேஸ்கெட் பால், செஸ், கிரிக்கெட், ஃபுட்பால், ஜிம்னிஸ்டிக்ஸ், ஹாக்கி, கபடி, ஸ்விம்மிங், டேபிள் டென்னிஸ், வாலிபால், யோகாசனா. ஸோ யோகாசனா ஆல்சோ கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்போர்ட்ஸ் கேமிங்கில் நீங்கள் நேஷ்னல் லெவலில், இன்டர்நேஷ்னல் லெவலில் பார்ட்டிசிபேட் பண்ணி அதுக்கான சர்டிஃபிகேட் வச்சுட்டு இருந்தாலும் அப்ளை பண்ணலாம், ஆர் மெடல் வின் பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ ரெண்டு பேருமே எலிஜிபிள் தான். ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கிளியராக இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் முதல்ல இன்டர்நேஷ்னல் லெவலில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா முதல்ல உங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் தருவாங்க. அதுக்கடுத்து நேஷ்னலில், அதுக்கடுத்து இன்டர் யூனிவர்சிட்டி டார்னமெண்ட்ஸு. ஸோ உங்கள் பார்ட்டிசிபேஷன் லெவல், காம்படிஷன் பார்ட்டிசிபேஷன் லெவல் இதில் இன்டர்நேஷ்னலில் இருக்கணும் இல்லை நேஷ்னலில் இருக்கணும், அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஏஜ் லிமிட் பார்க்கலாம். இன்ஸ்பெக்டர் ஆஃப் இன்கம் டேக்ஸ் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 30 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது அதிகபட்சம் 30 வயசு வரை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். டேக்ஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 18-27 வயசுக்குள்ளே இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எம்டிஎஸ்க்கு 18-25 வயசுக்குள்ளே இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சிஎஸ்டி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 10 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் பாரானவங்க ரிலாக்ஸேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எசென்சியல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், இன்ஸ்பெக்டர் ஆஃப் இன்கம் டேக்ஸ். ஸோ டேக்ஸ் அசிஸ்டண்ட்டு, இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர், இந்த ரெண்டு போஸ்ட்டுக்கும் ஏதாவது ஒரு பேச்சுலர் டிகிரி முடிச்சிருந்தால் போதும், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பேச்சுலர் டிகிரி முடித்து ப்ளஸ் அந்த ஸ்போர்ட்ஸ் கேமிங்கில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி அதுக்கான சர்டிஃபிகேட் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எம்டிஎஸ்க்கு 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணி அந்த ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட் சர்டிஃபிகேட் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். செலெக்ஷன் பொறுத்தவரையில் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதாவது உங்கள் ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட் சர்டிஃபிகேட்டை பேஸ் பண்ணி ஷார்ட்லிஸ்ட் பண்ணுறாங்க. ஷார்ட்லிஸ்ட் பண்ணவங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். சிங்கிள் பேப்பர் தான், ஒரு பேப்பர் தான் இருக்கும். ஓரளவு ஈஸியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். 2 மணி நேரம் கண்டக்ட் பண்ணுறாங்க. எந்த ஒரு நெகட்டிவ் மார்க்கிங் இல்லை. அதாவது நீங்கள் தப்பாக
ஆன்சர் சூஸ் பண்ணால் கூட மார்க் வந்து ரெடியூஸ் பண்ண மாட்டாங்க. ஹேண்ட் ரிட்டன் மோட் தான், நீங்கள் கையில் தான் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். டாபிக் எந்தெந்த டாப்பிக்கில் இருந்து கொஸ்டின் வரும் அப்படின்னா, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், ஆப்டி, இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன், கம்ப்யூட்டர் நாலேஜ் டெஸ்ட். ஸோ இந்த அஞ்சு டாப்பிக்கில் இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். ஸோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து 125 கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது ஒரு கொஸ்டினுக்கு வந்து 2 மார்க். ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 250 மார்க் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மினிமம் பாசிங் மார்க் இதில் தரலை. ஸோ கேட்டகரி வைஸ் வேகன்சி அதெல்லாம் எதுவுமே தரலை, ஜஸ்ட் நம்பர் ஆஃப் கொஸ்டின், மேக்ஸிமம் மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இண்டிகேட்டிவ் சிலபஸ் ஒரு ஒரு டாப்பிக்கான டீட்டெயில்டு சிலபஸ் கொடுத்துட்டாங்க. இது ரிலேட்டடாக புக்கில் நீங்கள் ரெஃபர் பண்ணி படிச்சுக்கலாம். ஆல்ரெடி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களாக இருந்தீங்கன்னா ஈஸியாக இந்த எக்ஸாமை நீங்கள் கிளியர் பண்ணலாம். ஸோ இங்கே டாபிக் வைஸ் சிலபஸ் கொடுத்துட்டாங்க, சிலபஸை நீங்கள் டீட்டெயிலாக ரெஃபர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி ரிட்டன் எக்ஸாம் போகிறப்ப ஒரு ஒரிஜினல் கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு, பாஸ்போர்ட். ஸோ இந்த கவர்மெண்ட் ஐடியில் உங்கள்கிட்ட எது இருக்கோ ஒரு ஒரிஜினல் கவர்மெண்ட் ஐடி எக்ஸாம் போகிறப்ப நீங்கள் மறக்காமல் எடுத்துகிட்டு போகணும். இல்லை அப்படின்னா எக்ஸாம் அல்ல அலோவ் பண்ண மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ எப்படி அப்ளை பண்ணணும் அதை பார்க்கலாம். ஹவு டு அப்ளை பொறுத்தவரையில் ஆஃப்லைன் தான். ஸோ போஸ்ட் மூலிமா தான் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்பீட் போஸ்ட் இல்லை ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலிமா நீங்கள் சப்மிட் பண்ணலாம். அதுக்கான லாஸ்ட் டேட் 24 மார்ச்சுக்குள்ளே நீங்கள் சென்ட் பண்ணிடணும். அட்ரஸ் பார்த்திங்கன்னா கமிஷனர் ஆஃப் இன்கம் டேக்ஸ், அட்மின் அண்ட் டிபிஎஸ், பிரின்சிபல் சீஃப் கமிஷனர் ஆஃப் இன்கம் டேக்ஸ், கர்நாடகா அண்ட் கோவா ரீஜன், சென்ட்ரல் ரெவன்யூ பில்டிங், நம்பர் 1 குயின்ஸ் ரோட், பெங்களூர், கர்நாடகா, 560001. ஸோ இந்த அட்ரஸ்க்கு ஸ்பீட் போஸ்ட் இல்லை ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலிமா மார்ச் 24th நீங்கள் சென்ட் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மேட் இந்த நோட்டிஃபிகேஷனோட லாஸ்ட் பேஜில் கொடுத்துருக்காங்க. அது எப்படி ஃபில் பண்ணணும் அது எல்லாமே 1 by 1 பார்க்கலாம். ஒன்லி ஒன் அப்ளிகேஷன், சிங்கிள் அப்ளிகேஷன் தான் நீங்கள் சப்மிட் பண்ணணும். அதாவது 2-3 அப்ளிகேஷன் சென்ட் பண்ணக்கூடாது. ஒரே அப்ளிகேஷனில் நீங்கள் 3 போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளிகேஷன் கவர் மேலே, அதாவது இந்த என்வலப் ஏ4 ஷீட் கவருக்குள்ளே அப்ளிகேஷன் ஃபார்ம் உள்ளே போட்டு சென்ட் பண்ணுவீங்க இல்லையா, அந்த ஏ4 ஷீட் கவர் மேலே அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் இன்கம் டேக்ஸா, டேக்ஸ் அசிஸ்டண்ட்டா, ஸோ எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க இந்த மாதிரி போல்டு லெட்டர்ஸில் மென்ஷன் பண்ணி சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கரெக்டாக பண்ணுங்கள். ஸ்பீட் போஸ்ட் இல்லை ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலிமா மட்டும்தான் சென்ட் பண்ணணும். ப்ரைவேட் குரியர்ஸ் மூலிமா நீங்கள் சென்ட் பண்ணக்கூடாது, அக்செப்ட் பண்ண மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 100 rupees கொடுத்துருக்காங்க. நீங்கள் டிடி எடுத்து பே பண்ணிக்கலாம், இல்லை போஸ்டல் ஆர்டர் மூலிமா பே பண்ணிக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு நேஷனலைஸ்டு பேங்க் மூலிமா டிடி எடுத்து பே பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா போஸ்டல் ஆர்டர் மூலிமா நீங்கள் பே பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த நேமில் தான் நீங்கள் டிடி எடுத்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ZAO CBDT பெங்களூர். ஸோ இந்த நேமில் நீங்கள் டிடி எடுத்து பே பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா போஸ்டல் ஆர்டர் மூலிமா 100 rupees நீங்கள் பே பண்ணிக்கலாம். பே பண்ணிவிட்டு இந்த ஃபீஸ் ரெசிப்ட்டும் நீங்கள் அப்ளிகேஷன் கூட அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் யாருக்கெல்லாம் அப்ளிகேஷன் ஃபீஸ் இல்லை அப்படின்னா, ஃபீமேல்ஸு எஸ்சி எஸ்டி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா, அதாவது டிசபிலிட்டி எக்ஸர்விஸ்மேனு ஃபீமேல்ஸ் எஸ்சி எஸ்டி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் இல்லை, நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷனோட லாஸ்ட் பேஜில் அப்ளிகேஷன் ஃபார்மேட் கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்கள் ஏ4 ஷீட்டில் சிஸ்டமில் பிரிண்ட் அவுட் எடுத்துருங்க. சரிங்க, பாருங்கள். இன்ஸ்பெக்டர் ஆஃப் இன்கம் டேக்ஸ், டேக்ஸ் அசிஸ்டண்ட், எம்டிஎஸ், இதில் நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டுக்கு நேராக டிக் பண்ணுங்கள் இந்த பாக்ஸில். ரிமைனிங் போஸ்ட்டுக்கு இந்த மாதிரி கிராஸ் டிக் போட்டுருங்க. நீங்கள் அப்ளை பண்ணுற போஸ்ட்டுக்கு நேராக டிக் பண்ணுங்கள், ரிமைனிங் போஸ்ட்டுக்கு இந்த மாதிரி கிராஸ் சிம்பல் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆர்டர் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ், அதே மாதிரி 1, 2, 3 யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரெஃபரன்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ டிக் பண்ணிவிட்டு, அதாவது நீங்கள் அப்ளை பண்ணுற போஸ்ட்டுக்கு நேராக டிக் பண்ணுங்கள், பாக்கி இருக்கிற போஸ்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி கிராஸ் சிம்பல் போட்டுருங்க. கிராஸ் சிம்பல் போட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் 1, 2, 3 யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரெஃபரன்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ எடுத்த மாதிரி லேட்டஸ்ட்டு கலர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இங்கே ரைட் சைட் கார்னரில் நீங்கள் ஒட்டிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒட்டிட்டு கீழே சிக்னேச்சர் கேட்டிருப்பாங்க, உங்கள் சிக்னேச்சர் பண்ணுங்கள். ஸோ 10th மார்க்ஷீட்டில் உங்கள் சிக்னேச்சர் எப்படி போட்டிருக்கீங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் சிக்னேச்சர் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். சிக்னேச்சர் எப்போவுமே ஒரே மாதிரி தான் இருக்கணும், மாற்றி மாற்றி சிக்னேச்சர் பண்ணக்கூடாது. ஸோ உங்கள் சர்டிஃபிகேட்டில், அதாவது உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டில் நீங்கள் எப்படி சிக்னேச்சர் போட்டிருக்கீங்களோ அதே மாதிரி தான் இங்கே சிக்னேச்சர் பண்ணியிருக்கணும். அதை தான் இங்கே சொல்லியிருப்பாங்க. நீங்கள் விருப்பப்படுற போஸ்ட்டுக்கு நேராக டிக் பண்ணுங்கள், ரிமைனிங் போஸ்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி டிட்டு மாதிரி போட்டுருங்க. ஸோ அதாவது இந்த மாதிரி கிராஸ் சைன் மாதிரி போட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதை கரெக்டாக பண்ணுங்கள். டவுட்ஸாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அதுக்கடுத்து உங்கள் நேம் கேட்டிருக்காங்க, 10th மார்க்ஷீட்டில் உங்கள் நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி வித் இனிஷியலோட கேபிட்டல் லெட்டர்ஸில் ஃபில் பண்ணுங்கள். இது எல்லாமே பிரிண்ட், அதாவது இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் அவுட் எடுத்து உங்கள் கைப்பட தான் ஃபில் பண்ணும், சிஸ்டம்லலாம் டைப் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் இதை ஏ4 ஷீட்டில் பிரிண்ட் அவுட் எடுத்து உங்கள் கைப்பட ஃபில் பண்ணுங்கள். ஃபாதர் நேம், மதர் நேம் கேட்டிருப்பாங்க. அதுக்கடுத்து உங்கள் அட்ரஸ்ஸு வித் பின்கோடோட கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். பர்மனண்ட் அட்ரஸ், கம்யூனிகேஷன் அட்ரஸ், ரெண்டு ஒரே மாதிரி இருந்தால் சேம் அதே ரிப்பீட் பண்ணுங்கள். மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை இயர் மந்த் டேஸில் கேட்டிருக்காங்க, அதை கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள்.
ஒரு ஒரு பேஜுக்கும் ப்ளீஸ் சைன் இயர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு ஒரு பேஜுக்கு கீழே நீங்கள் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். கரெக்டாக பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஜெண்டரில் மேல் ஆர் ஃபீமேல் டிக் பண்ணுங்கள். அதே மாதிரி நேஷனாலிட்டியில் இந்தியன் ஃபில் பண்ணுங்கள். உங்கள் கேட்டகரி ஃபில் பண்ணுங்கள். அதுக்கடுத்து அதுக்கான சப் கேட்டகரி கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் ஏஜ் ரிலாக்ஸேஷனில் அப்ளை பண்ணுறதா இருந்தால் எஸ் டிக் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா நோ டிக் பண்ணுங்கள். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனில் நீங்கள் என்னென்ன குவாலிஃபிகேஷன் படிச்சிங்க, 10th 12th டிப்ளமோ டிகிரி, ஸோ நீங்கள் என்னென்ன குவாலிஃபிகேஷன் படிச்சிங்களோ அதுக்கான இயர் ஆஃப் பாஸிங்க, பர்சன்டேஜு, எந்த காலேஜில் படிச்சிங்க, உங்கள் போர்ட் நேம், இது எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டில் கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்து கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். ஸோ ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன், ஸோ நீங்கள் எந்த கேமிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணிங்க, ஸோ எந்த கேமிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணி அதுக்கான சர்டிஃபிகேட் வச்சுட்ருக்கீங்க அதுக்கு நேராக டிக் பண்ணுங்கள். ஸோ ரிமைனிங் கேமிங்க்கு எல்லாமே இந்த மாதிரி கிராஸ் சிம்பல் மாதிரி போட்டுருங்க. ஸோ நீங்கள் எந்த இதில் எந்த கேமுக்கு சர்டிஃபிகேட் இருக்கோ அதுக்கு நேராக டிக் பண்ணிவிட்டு ரிமைனிங் ஸ்போர்ட்ஸ் டிசிப்ளினுக்கு நேராக இந்த மாதிரி கிராஸ் சிம்பல் போட்டிருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ அச்சீவ்மெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. அச்சீவ்மெண்ட் இன் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் ஆர் கேம், ஸோ நீங்கள் எந்த ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணீங்க அதுக்கான நேமு, டேட்டு, பிளேஸ் வந்து கேட்டிருப்பாங்க. அது எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு வேளை மெடல் வின் பண்ணியிருந்தால் அதுக்கான டீட்டெயில்ஸும் நீங்கள் ஃபில் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். ரிமைனிங் இதுக்கெல்லாம் நீங்கள் பாக்ஸில் நெல் போட்டுருங்க. ஸோ எந்த இன்டர்நேஷ்னலாக நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தால் அதுக்கான டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுங்கள். இல்லை நான் நேஷனலில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸை மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு ரிமைனிங் பாக்ஸில் நெல் வந்து ஃபில் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டாக ஃபீஸ் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் டிடி எடுத்து பே பண்ணியிருப்பீங்க இல்லையா, ஸோ இந்த ஃபீஸ் ரெசிப்ட், அதாவது ஃபீஸ் பே பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. எஸ்ஆர் நோ டிக் பண்ணிவிட்டு பே பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த டிடி நம்பர் வித் டேட்டோட நீங்கள் மென்ஷன் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். மென்ஷன் பண்ணிவிட்டு கீழே சிக்னேச்சர் பண்ணுங்கள். அதுக்கடுத்து டிக்ளரேஷன் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாமே நீங்கள் படித்து பார்த்துட்டு ப்ளேஸ் டேட் சிக்னேச்சரில் உங்கள் சைன் பண்ணுங்கள். இப்போ இது கூட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணணும் அதை பார்க்கலாம். எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பி தான் நீங்கள் அட்டாச் பண்ணணும். அதாவது அந்த ஜெராக்ஸ் காப்பியில் உங்கள் சிக்னேச்சர் போட்டுக்கணும், அதை கரெக்டாக பண்ணுங்கள். இப்போ 10th மார்க்ஷீட்டு, 12th மார்க்ஷீட்டு, டிகிரி சர்டிஃபிகேட்டு, மாஸ்டர் டிகிரி முடிச்சிருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட்டு, ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட் சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் அதுக்கான டிஸ்சார்ஜ் புக்கு, அதுக்கடுத்து நீங்கள் டிடி எடுத்து பே பண்ணியிருப்பீங்களே அந்த டிடி ரிசிப்ட், இது எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணும். இது எல்லாமே ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணும். அந்த ஜெராக்ஸில் உங்கள் சிக்னேச்சர் போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணியிருக்கீங்களோ அது வந்து எஸ்ஆர் நோ மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த சைடில் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ இதில் நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட அட்டாச் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு நேராக வந்து எஸ் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். மென்ஷன் பண்ணிவிட்டு மார்ச் 24th நீங்கள் ஸ்பீட் போஸ்ட் இல்லை ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக சென்ட் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மேற்கொண்டு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.